கெனோலாஸ் கிச்சனில் வாழை இலையோட பயன்கள், அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் அதை ப்ரிசர்வ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாழை இலைய தலை வாழை இலை, டிஃபன் இலை மற்றும் தட்டு இலையாக நாம் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இது எங்கள் வீட்டு தோட்டத்து வாழை மரத்துலேருந்து நான் கட் பண்ணி எடுத்த வாழை இலை. நான் கட் பண்ணும்போது வீடியோவை எடுக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ இந்த வாழை இலையை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வாழை இலையில் எபிகாலோ கேட்டகின் கேலேட் அப்படின்ற ஒரு பாலிஃபினாயில் இருக்குது. அது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். இது வந்து க்ரீன் டீயில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பனானா லீஃபில் இருக்குது. இதோட பயன் ரொம்ப அதிகம். நம்மளோட செல்ஸில் கேன்சர் வராமல் தடுக்கும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்கும், அதுக்கப்புறம் நல்ல செரிமானத்தை கொடுக்கும். ரொம்ப பயனுள்ள வாழை இலை இது. இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஒரு பெரிய வாழை இலையாக இப்போ இது இருக்குது. இதில் நான் 4 பீசஸாக கட் பண்ணலாம். முதல் பாகம் நான் கட் பண்ண போகிறது இந்த பார்ட்டை தான் நம்ம தலை வாழை இலைன்னு சொல்லுவோம். இதை வந்து முக்கியமாக மரியாதை நிமித்தமாக பெரியவங்களுக்கு, அப்புறம் விசேஷங்களில் திருமணம் அந்த மாதிரி நல்ல வைபவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த தலை வாழை இலையை தான் பரிமாறுவோம். அந்த இலையில் நம்ம பரிமாறுறது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய விஷயமாக அது கருதப்படுது. இப்போ அடுத்த பாகங்கள் நம்ம எப்படி இலை சாப்பிட்ற அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம அந்த நரம்பில் ஒரு கட் பண்ணால் போதும், அந்த மிட்ரிப்பில் கட் பண்ணால் போதும், அப்படியே இலை நானாக டயர் ஆகி வந்துடும். வாழை இலையில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதனால் நம்ம அதில் சாப்பிடும்போது அதில் இருக்கிற கிருமிகள்லாம் அது வந்து ரிமூவ் ஆயிரும். அதனால் நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம். அதே சமயத்தில் வாழை இலையில் தான் வந்து இந்த பேர்ன்ஸ் இருக்கிறவங்களாம் கூட படுக்க வைப்பாங்க, ஏன்னா அந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டினால் புண் சீக்கிரம் ஆறி போயிடும். இப்போ டெய்லி நம்ம வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது. இப்போ பாருங்கள், தலை வாழை இலை வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதே மாதிரி கீழ்ப்பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால் குறுகின பகுதி லெஃப்ட் சைட்லேயும் அகலமான பகுதி ரைட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பரிமாறுவாங்க. இந்த பகுதி ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால ரைஸ் இதில் போட்டுட்டு மித்த காய்கறி எல்லாம் மேல் பகுதியில் பரிமாறுவாங்க. இந்த இலை பெரியவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, பின்னால் இருக்க அந்த நரம்பு மெலீஸாக இருக்கும். அதனால் இந்த இலை நல்ல ஃப்ளாட்டாக டேபிள் மேலேயோ இல்லை தரையிலையோ படியும். ஸோ அதனால் எந்த குழம்போ ரசமோ நம்ம சர்வ் பண்ணும்போது அது ரொம்ப வழிஞ்சு போகாமல் நல்லபடியாக அவங்களால சாப்பிட ஈஸியாக இருக்கும். இதே பாருங்கள், இந்த நடுப்பகுதி கொஞ்சம் தூக்கி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்டு தடியாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா அந்த இலை நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். சூடாக சோறு பரிமாறி நம்ம சாப்பிடும்போது அதோட குளோரோஃபில்லும் கலந்து நம்மளுக்கு வரதுனால நம்மளோட செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகி நல்ல செரிமானம் ஆகும். இப்போ வாழை இலையில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி கொஞ்சம் தின்னாக இருக்கும், கீழ்ப்பகுதி தடியாக இருக்கும். அதனால தான் கீழ்ப்பகுதியை நம்ம பக்கம் வைப்போம். இப்போ இந்த மாதிரி வாழை இலை கிழிஞ்சு போயிருச்சுன்னா நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை டிஃபன் இலையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபன், மார்னிங் டிஃபன் பரிமாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா இலை வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி இலையில் பரிமாறலாம். இந்த இலையில் சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுக்கு இளம் நரை வராது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் கொண்டது. இப்போ இந்த டிஃபன் இலைங்களில் பார்த்திங்கன்னா நரம்புங்க இருக்கும், அந்த நரம்பு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நரம்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் வச்சு சர்வ் பண்ணணும், ஏன்னா குழம்பு ஏதாவது ஊற்றணுன்னா அந்த நரம்பு தாண்டி நம்ம பக்கம் வழியாது. அதுக்காக தான் இலை பக்கம் இது தாப்பில் இருக்கணும். நச்சுத்தன்மையுடைய பூச்சி கடித்தா கூட நம்ம இந்த வாழை இலையோட சாறை அந்த கடித்த பகுதி மேலே ஊற்றினோன்னா அந்த நச்சை எடுத்து ஹீல் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி கிழிஞ்ச இலையை நம்ம ரெண்டாக இப்படி கட் பண்ணலாம். நரம்பு பக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நரம்பையும் திக்காக இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
சாப்பிட்ட பிறகு வாழை இலையை நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக மக்கி போயிடும். அதனால் என்வாயரன்மெண்ட்டுக்கும் எந்த கெடுதலும் தராது. இப்போ இந்த வாழை இலைங்களை எப்படி நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது? இப்போ ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ பெரிய நரம்பாக இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்கும். இப்போ இந்த வாழை இலைங்களை நல்லா அப்படி இறுக்கி சுருட்டிட்டு, ஏற்கனவே ஏதாவது ஒரு பிஞ்ச வாழை இலையை வச்சே நம்ம அதை கட்டிடலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அந்த பிஞ்ச வாழை இலை வந்து கிழிஞ்சதுன்னா மேலே பரவாயில்ல, நல்ல வாழை இலைங்க உள்ளே பத்திரமா இருக்கும். வாழை நாரை கொண்டே நம்ம கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். முடிஞ்சால் வாழை இலையில் டெய்லி சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அதை வாங்கி அதில் சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ வாழை இலையில் ரவுண்ட் ரவுண்டாக தட்டில் வைக்கிற மாதிரி கட் பண்ணணுன்றது ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இலையோட அந்த கோடுகள் நரம்பு நோக்கி வருது, நம்ம அந்த நோக்கி வெட்டக்கூடாது, இலை அறுந்துடும். ஸோ நம்ம நரம்புலேருந்து இலையோட நுனி வரைக்கும் போகிற டைரக்ஷனில் தான் நம்ம அதை கட் பண்ணணும். அப்போ இலை கிழியாமல் வரும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் நரம்புலேருந்து இலையோட நுனிக்கு வர வரைக்கும் மாதிரி அந்த டைரக்ஷனில் தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு இலை கிழியாமல் கிடைக்கும். இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இலை கிழியாமல் அப்படியே வந்தது. ஸோ நம்ம இதை தட்டில் போட்டும் அப்படியே யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸாக இருந்தால் இன்னொரு தட்டு வச்சு அந்த இலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம். அதே மாதிரி நரம்பு பக்கமாக, நரம்புலேருந்து ஆரம்பித்து இலையோட நுனி வரைக்கும் வர மாதிரி நம்ம அந்த கத்தியை கொண்டு போய் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த இலை கிழியாமல் வரும். இல்லை உங்களுக்கு இது வெட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கத்தி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தட்டை வச்சு, அப்புறம் கத்திரிக்கோல் வச்சு கூட நீங்கள் வெட்டிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போ வேரியஸ் தட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன தட்டு பெரிய தட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இளம் இலையாக இருந்தால் அந்த நடு நரம்போடே இருக்கிறதையே சேர்த்து கட் பண்ணலாம். பட்டு ரொம்ப தடிமனாக நரம்பு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இளம் இலையில் இந்த நடு நரம்போடே நான் கட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இப்போ இலையில் எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்வீட் வைப்பாங்க, அதுக்கப்புறமா மீதியெல்லாம் கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் போட்டு பரிமாறுவாங்க. இந்த பிக்கிள் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கும், ஏன்னா நம்ம அடிக்கடி அதை எடுக்க மாட்டோம். ஸோ சால்ட்டும் அந்த பக்கமே இருக்கும், மீதியெல்லாம் ஓரளவுக்கு ரைட் சைடு வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த இலையில் நம்ம நல்ல காரியங்களுக்கு, திருமணம் அந்த மாதிரி சுப வைபவங்களுக்கு நம்ம போகும்போது சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம பக்கம் வர மாதிரி நம்ம அந்த இலையை மடிக்கணும். அது என்னென்னா, நல்ல சுப காரியங்கள் நடக்கட்டும் என்று நம்ம விரும்புகிறது. இப்போ இதே கெட்ட காரியங்களுக்கு நம்ம போகும்போது இந்த இலையை நமக்கு எதிராக அந்த பக்கமாக நம்ம மடிக்கணும். இப்போ இந்த இலையை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலான்றது ஒரு ஈஸி மெத்தட் தான். ஒரு பெரிய டப்பு இல்லை பக்கெட்டில் தண்ணி இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியில் அப்படியே இந்த இலையை அப்படியே போட்டு விட்டுறலாம். முழுகி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஒரு இலை தான் போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய இலை இருந்தாலும் மேலே மேலே நீங்கள் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 நாள் ஆனால் கூட அந்த இலை காயறதே இல்லை. 15 நாள் கூட சொல்ல வேண்டாம், இலை காயவே காயாது. ஆனால் ஒன்று, நீங்கள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றாமல் இருந்தோன்னா அந்த இலை மேலே ஒரு மாதிரி கொல கொலன்னு படியும், அதனால தான் நான் தண்ணி மாற்றணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய இலை போடணுன்னா ஒரு இலை மேலே ஒரு இலை அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த தண்ணியில் எல்லா இலையிலும் நம்ம அந்த தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை,
அதோட சில்னஸே மேலே இருக்கிற இலைங்களை இது பாதுகாக்கும். ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ரிசர்விங் மெத்தட் இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம அழகாகவும் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.